இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தக்காளி வெங்காயம் சேர்த்து ஒரு அருமையான சைட் டிஷ் பண்ணலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் சமமான அளவு எடுத்துகிட்டு நீள நிலமாக கட் பண்ணிடணும் அப்புறம் ஒரு வானலி அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்கணும் இதில் வந்து தாளிக்கெல்லாம் வேணாம் டைரெக்டாக வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிட்டு அது கூட வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளியும் ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலே வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடணும் வதக்கி எடுத்த பிறகு இதில் வந்து மெயினாக ஒரு அஞ்சு இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும் அது வந்து மஞ்சள் தூள் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் பெருங்காயம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமாக மல்லித்தூள் ஆட் பண்ணணும் இதுதான் நல்லா வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதை வந்து ஸ்பாட்லேயே லேசாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டும் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் கொஞ்சம் நேரம் லேசாக வணக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி தான் ஊற்றணும் இதில் சுடுதண்ணி ஊற்றும் போது அது வந்து நல்லா வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்போ சுடுதண்ணி வந்து நம்ம தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிறலாம் கொஞ்சம் இது வந்து கெட்டியாக இருந்தால் தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சுடு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு அதை வேக வச்சு எடுத்துகிட்டு இறக்கும்போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் அதில் ஆட் பண்ணிடணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு இந்த சைடிஸ் வந்து எல்லோரும்